பிரைஸ்லாட். கத்தருக்குள் அன்பான கத்தோடைய பிள்ளைகளே, உலகமெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருக்கீங்க தானே? சுகமாக்குறீங்க. தொடர்ந்தும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேளுங்கள் தரப்படும். கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சத்திய வேதத்தின் வெளிச்சமும் நல்ல விளக்கங்களும் தந்து கொண்டே இருக்கிறோம் ஆவியானுடைய உதவியோடு. தொடர்ந்தும் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு கேள்வி, அநேகர் கேள்வி அனுப்புகிறீங்க, ஆகையினாலே அந்த கேள்வி ஒன்று, நசரேயன் என்றால் என்ன ஐயா? இயேசுவை நம்ம ஆண்டவரை நசரேயன் என்று அழைக்கிறார்களே, அது ஏன் என்ற கேள்வி. அப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போமா? பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 2 அதிகாரம் 23, முத பைபிளில் இடம்பெற்ற இடத்த படிப்போம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. நசரேயன் எனப்படுவார், ஊர் நாசரேத் ஊர். அந்த ஊரில் வாழ்கிறனால பேர் வந்து நாசரேத் ஊர்க்காரர்களை நசரேயர்கள் என்று அழைக்கிறார்கள். இயேசுக்கு விசேஷமாய் நசரேயன் என்பது. பழைய ஏற்பாட்டில் நசரே வேறு, அது ஒரு விரதம். இங்கே இயேசுவுக்கு நசரேன் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. நசரே என்றால் என்ன? நசரேத் ஊர் என்பது பொதுவாக ஒரு குக்கிராமம், எல்லோரும் பெரும்பாலும் மதிப்பது கிடையாது, ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு கிராமம். நீங்கள் நம்ம ஆண்டவரை பற்றி தீர்க்க தரிசன வசனம் கூட ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏசாயா 11:1 படிக்கிற பாருங்க, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும். இங்கே அடிமரம் என்றும் வேர் என்றும் சொல்லுவது இருவேறு பொருள் இருந்தாலும், இவ்விடத்தில் இது தாழ்மையில் அவதரிக்கப் போகிறார். மிக ஏழ்மையில் வறிய குடும்பத்திலிருந்து அவதரிக்கப் போகிற இஸ்ரவேலின் ராஜா மேசியா என்னும் பொருளில் இங்கே சொல்லப்படுகிறது. மேலும் நீங்கள் இயேசுவை குறித்து வேதாகமத்தில் நாத்தான்வேல் இவ்விதமாய் சொல்லுகிறார். யோவான் 1:45-46 படிக்கிறேன் பாருங்க. ரைட், பாருங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானுமாகிய இயேசுவே என்றார். அப்போ இயேசுவுக்கு இது ஒரு அடைமொழியாகவும் ஒரு அடையாள பெயராகவும் பின்வந்து கொண்டே இருக்கிறது. சரியா? எப்படி? அவர் என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணத்தில் மோசே தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறவரை கண்டும், அவர் யோசேப்பின் குமாரன் நாசரே தூரானுமாகிய இயேசுவே. அவருடைய ஊர் நாசரே தூர். அப்போ அவர் நாசரே தூரான். அப்போ உடனே அதற்கு நாத்தான்வேல் கேட்குறாரு பிலிப்பை பார்த்து, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். அப்போ நாசரேத் ஊரிலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகுமா? நசரேனாகிய இயேசு, நாசரேத் ஊரானாகிய இயேசு என்றெல்லாம் வேதாகமத்தில் பல இடங்களிலே, இன்னும் சொல்லப்போனால் இயேசுவின் உயிர்த்ததில் கூட, யாரை தேடுகிறீர்கள்? நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்களா அப்படிங்கிறார். ஆகையினாலே நசரேயன் என்பது அவருடைய தாழ்மையின் அவதாரத்தையும், ஏழ்மையாய் தேவனுடைய வீட்டில் எங்கும் சிலுவை பரியந்தம், அதுவும் சிலுவை மரண பரியந்தம் உண்மையாய் இருந்தார், தன்னை தாழ்த்தினார் மரண பரியந்தம் என்பதற்கு ஒரு பெரும் அடையாளமாக இருக்கிறது. நாசரேத்தூரிலிருந்து நன்மைகள் நடக்கும், நீ வந்து பார். அப்படின்னா யூதர்களுடைய கணக்கு, மேசியா ஒரு உயிர்குலத்தவராகவும் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கப் போவதாகவும் நம்பினார்கள், அது வழியாக வருவார் என்று. ஆனால் இவர் நாசரேத்தூரிலே இருந்து வருகிறார் என்று அறியப்படுகிறார். ஆகையினாலே மிக தாழ்மையான எளிமையான நடையிலே தன் ஊழியத்தை வாழ்க்கை ஆரம்பிக்கிறார். இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அங்கிருந்து நன்மை நடக்குமா அப்படின்னா நன்மை நடக்கும், வந்து பாரு. ஆகையினாலே அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வேரிலிருந்து ஒரு துளி இல்லையா, அடிமரத்திலிருந்து ஒரு கிளை வருமா? வரும். சாத்தியமா? சாத்தியம். அதற்கு நம்ம ஆண்டவர் இயேசு சாட்சியாய் இருக்கிறார். ஆகையினாலே நிறைய வசனங்கள் இருக்குது, பலர் இகழ்ந்து பேசின விஷயங்கள். சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். மாற்கு 10:47, மக்களும் அவரை நாசரேத்தூரா என்று அழைத்தார்கள். ஜனங்கள் ஆண்டவரை உயர்த்தி பேசுகிறதுக்காக லூக்கா 24:19 அழைக்கிறாங்க. அதே மாதிரி அதிகாரம் கொண்ட மக்கள் எல்லாருமே ஒரு பெயராக பார்க்கப்பட்டது. மாற்கு 1:24 நம்ம பார்க்கலாம். இப்படி ஆண்டவர் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறதுக்கும் மாற்கு 16:6 நீங்கள் பார்க்கலாம். இப்படி வேதாகமத்தில் நசரேனாகிய இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நசரேன் என்பது ஒரு பெரிய உயர்ந்த பதவிக்கான பெயர் அல்ல, ஒரு எளிமையாக அற்பமாக பார்க்கப்பட்ட ஒரு ஊருக்குரிய ஒரு மகன், ஒரு பிரஜை. இயேசுவானவர் நம்ம ஆண்டவர் இரட்சகர், தாழ்மையில் அவதரித்தால் இன்றைக்கு நம்ம பெயர் புகழுக்கும் பெருமைக்கும் அலைகிறோம். நம்மளை தாழ்த்திக்கிறதுக்கு விரும்புகிறதில்ல,
நம்ம படிக்கலைன்னா கூட நமக்கு பெரிய அறிவு இல்லைன்னா கூட அதை சொல்ல வெக்கப்படுறோம். இல்லை உள்ளது உள்ளபடி சொல்லுங்கள், கர்த்தர் அங்கே மகிமைப்படுவார், வந்து பார் அப்படின்னா. கர்த்தர் மகிமுண்டா அப்படின்னு ஒரு கேள்வியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த கேள்விகள் தரப்படும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேள்விகளை நாம் பார்க்குப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.